Morning, boys. How are you? I hope all you have enjoyed the Christmas and the New Year season. Now we are going to study about the fourth supplementary, the aged mother. This is a story between a son and his old mother. How his mother reacted in the midst of a high danger. This is the story. Let us go to the supplementary. You take your English textbook and turn to page number 120. The aged mother, written by Masho Basha. This Japanese folk tale is also known as the story of the aged mother. This is a tale, a folk tale in Japanese. Folk tale means natupurakari. Yeah, gramangalla natupurangalla mugam adhigamaga pesapadugindha. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா நாட்டுப்புற கதைன்ட்டு எது சொல்லணும்னா பாட்டி உடஞ்சுட்ட கதை இல்லையா. ஒரு சிங்கம் நாலு மாடை பிரித்து எப்படி இருக்காது, ஒற்றுமையாக இருக்கும்போது அதை மேற்கொள்ள முடியவில்லை. வேற ஒரு பொய்யான கதைகளை சொல்லி இது பண்ண, அது எப்படி அந்த நான்கு மாடுகளையும் சாப்பிட்டுச்சு அப்படிங்கிற கதைகள். சின்ன வயசில் நீ இது எல்லாத்தையுமே படிச்சிருப்போம். இட் இஸ் அ ஃபோக் டேல். பட் திஸ் ஃபோக் டேல் இஸ் derived from an incident. It is believed that once it happened and now it is a tale. This Japanese folk tale is known as the story of the aged mother. The natupura kadaikku peru oru vayadana thaayin kadai appadinittum adha alaikkiranga. It highlights that the aged are short witted. The main theme of this story, that is short-witted, highlights that the aged are short-witted. முதியவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் அப்படிங்கிறத சொல்றது. நம்ம முதியவர்களை வெறுத்துவோம். ஒரு கட்டத்தில் அம்மா அப்பா வயசாகிட்ட பிள்ளைங்களே சும்மா இருக்கம்மா, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, உங்களுக்கு நாட்டு இப்போ நாட்டு செய்தி நடப்பு உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்களோட அறிவுரைகளை நம்ம அப்படியே ஒதுக்கிறோம். பட் தி ஸ்டோரி சேஸ் தட் the aged people are sharp-witted, அறிவில் சிறந்தவர்கள். It describes the love and affection a son and his mother having one another. This story describes the affection between a son and a mother. ஒரு சன் அம்மா மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தான், அம்மா தன்னுடைய மகன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்கிறத டிஸ்கிரைப். Now let us go to the story. Long, long ago, there lived at the foot of the mountain a poor farmer and his aged widowed mother. Long, long ago, there was a village which was situated at the foot of the mountain, and at the foot of the mountain there lived a family, a son and his old widowed mother. Widowed means his mother had lost his husband. தன்னுடைய வயதான அம்மாவோட ஒரு சன் ஒரு கிராமத்தில் வசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கிராமம் எங்கே இருக்குன்னா ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கு. தே ஓன்ட் எ பிட் ஆஃப் லேண்ட் விச் சப்ளைட் தம் வித் ஃபுட் அண்ட் தேவர் ஹம்பிள் பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி. தே ஓன்ட் எ பிட் ஆஃப் லேண்ட், தே ஹேட் எ ஸ்மால் லேண்ட் அண்ட் இட் சப்ளைட் ஹிம் ஃபுட். That means they cultivated something in that land and got the yield, and it was the food for them, and they lived humbly, peacefully, happily. ஆடம்பரம் இல்லாமல் அமைதியாக, peacefully, சமாதானமாக, சந்தோஷமாக. அப்போ தனக்கு இருக்கிற அந்த ஒரு லேண்டை கல்டிவேட் பண்ணி அதில் உள்ள ஈல்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு, மன ரம்மியமாக சாப்பிட்டுக்கிட்டு, ஆடம்பரம் இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு,
அமைதியாக சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். தி கண்ட்ரி ஷைனிங் வாஸ் கவர்ன்ட் பை எ டெஸ்போட்டிக் லீடர் ஹூ தோ எ வாரியர் அட் அ கிரேட் அண்ட் கவர்ட்லி ஷ்ரிங்கிங் ஃப்ரம் எனி திங் சஜஸ்டிவ் ஆஃப் ஃபெயிலிங் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த். The country was ruled by or governed by and the shining country was ruled by a king who was a despotic. What is meant by despotic? A tyrannical or cruel. A tyrannical or cruel. The king was a cruel or kodumiyana kodungol aatchi seiyakoodiya or king. தமிழ்ல என்ன சொல்லணும், சர்வாதிகார். அவன் எப்படிப்பட்ட நேச்சரான, ஹூ தோ எ வாரியர், ஹி வாஸ் எ வாரியர், ஹி வாஸ் எ சோல்ஜர், சண்டையிடக்கூடிய ஒரு வீரன் தான். ஹட் எ கிரேட் கவர்ட்லி ஷ்ரிங்கிங், கோழைத்தனமாக மாறிவிடுவான் எப்பொழுதெல்லாம். ஃப்ரம் எனி திங் சஜஸ்டிவ் ஆஃப் ஃபெயிலிங் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த். தன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்படும் போதோ தம்முடைய வலிமை பாதிக்கப்படும் போதோ ஒரு கோழையாக மாறிவிடக்கூடிய ஒரு சர்வாதிகாரி. உலகத்தில் எல்லாரையும் பார்த்துக்கிட்டாலும் சர்வாதிகாரியாக இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்கலி கவர்ட்லி கோழையாக இருப்பார்கள். தன்னுடைய கோழைத்தனமும் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக எப்பொழுதான் பலவீனப்படுறாங்களோ அப்போ ஒரு சர்வாதிகாரியாக மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட இவன் ஒரு சர்வாதிகாரி. Whenever he is weak in mind, health or strength, he will become a coward. This caused him to send out a cruel proclamation. This caused, இதே மாதிரி அவன் பிசிக்கலாகவோ மென்டலாகவோ ஸ்ட்ரென்த் வைஸ் ஒரு தடவை பாதிக்கப்படும் போது he sent out a cruel proclamation. What is meant by proclamation? Announcement. He announced a subject. He announced a matter. What was that proclamation? The entire province. Province means Magana. Or the shining. Magana. Shining country. The entire province was given strict orders to immediately put to death all aged people. He sent out a proclamation. He made an announcement that all the aged people must be killed. They should be killed immediately. நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை வயதான முதியவர்கள் எல்லாரும் உடனடியாக கொல்லப்பட வேண்டும் என்று ஒரு ஆணை பிறப்பித்தார். Those were barbarous days, and the custom of abandoning old people to die was not uncommon. Those were barbarous days. What is meant by barbarous? Extremely brutal. Kodungol. Kodungolmai. Kodungolmai. Extremely brutal. Yeah. Kodungolmai. And what is abandoning? Abandon desert. Give up completely, that is destroy, abandon, desert, give up completely, கைவிடப்பட்டு விட, எல்லாம் அழிக்கப்பட்டு விட, இல்லையா, the field was abandoned, கவனிக்காம அந்த ஆள் அழிப்ப, ஒருவேளை டிராட்டா இருக்கலாம், இல்லைன்னா வெள்ளமா இருக்கலாம், அதை காப்பாற்ற முற்படாமல் அதை அழிவுக்கு உள்ளாக்கிறது, தீ வச்சு கொளுத்துறது ஒரு abandon. So, those were barbarous days, கொடுமையான நாட்கள். The end, and the custom of abandoning old people to die was not uncommon. Not uncommon means not ங்கிறது ஒரு நெகட்டிவ், அன்காமன்ங்கிறது ஒரு நெகட்டிவ். ரெண்டு நெகட்டிவ் சேரும் போது அது ஒரு பாசிட்டிவ் வேர்டா வந்து மாறிடும். அப்போ காமன். அப்போ திரும்ப அதை நீ வாசித்து பாரு. Those were barbarous days, கொடுமையான நாட்கள். And the custom of abandoning old people to die was not uncommon, means was common. வெறி முதியவர்களை கொல்லும் பழக்கம் ஒரு வழக்கமான ஒன்றாக மாறிவிட்டது. அப்போ என்ன ஆயிருக்கும், ஆணை பிறப்பித்த உடனே
அந்த வீட்டில் வயசான ரெண்டு பேர் இருந்தாங்க, அவங்கள கொண்டுட்டாங்க, அது அந்த தெருவில் கொண்டுட்டாங்க, இப்படின்னு வீட்டில் கொண்டுட்டாங்க இல்லையா, பக்கத்து ஊரில் ஃபுல்லாக கொண்டுட்டாங்க. அப்போ இந்த வயசானவங்களை கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்கங்கிற வார்த்தையை எப்படி ஆயிட்டான், சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது, காமன். நம்ம ஊரில் பொதுக்கூட்டம் போடுறது ரொம்ப காமன், இல்லை கட்சி கொடி ஏற்றுறது ஒரு காமன். அதே மாதிரி முதியவர்களை கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயமாகிவிட்டது, அது ஒரு கொடுமையான நாட்கள். த பூர் ஃபார்மர் லவ்ட் ஹிஸ் ஏஜ் மதர் வித் டெண்டர் ரெவரன்ஸ் அண்ட் தி ஆர்டர் ஃபில்ட் ஹிஸ் ஹார்ட் வித் சாரோ. த பூர் ஃபார்மர் லவ்ட் ஹிஸ் ஏஜ் மதர், அந்த அருமையான அந்த ஏழை விவசாயி தன்னுடைய வயோதிப தாயை ரொம்ப அதிகமாக நேசித்தான். வித் டெண்டர் ரெவரன்ஸ், நேசிக்கிறது மட்டுமல்ல வித் டெண்டர் ரெவரன்ஸ், மிகவும் மரியாதையோடு நேசித்தான் இல்லையா. நம்ம வீட்டில் நமக்கு ரொம்ப காமனாக இருப்போம், அப்பா அம்மா மேலே தாத்தா பாட்டி இருப்பாங்க, நம்ம அப்பா அம்மா அவங்க மேலே ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க, ஆனால் மரியாதை வச்சுருப்பாங்களான்னா ரொம்ப கேள்விக்குரியா இருக்கும். வயசான ஆள் அவங்களுக்கு மறதி வந்துட்டு அவங்க சொல்கிறது சரிப்பட்டு வராது, அது அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் வேலையை பாருங்கம்மாங்கிறது சாதாரணமாக வீடுகளில் படிக்கிற பையன் அப்பாவை பார்த்து சொல்கிறதே ஆகி போச்சு. அப்போ அப்பா அம்மார் அம்மா அம்மார் வீட்டில் உள்ள பெரியவங்களை பார்த்து கொஞ்சம் வாய்ப்பு சும்மா இருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் வெரி காமன். தட் இஸ் நாட் அ சைன் ஆஃப் ரெவரன்ஸ். ரெவரன்ஸ் மீன்ஸ் மரியாதை. வீட்டில் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத வாய் பற்றிட்டு இருங்கன்னு பெரியவங்களை சொல்கிறது இர்ரெவரன்ஸ், மரியாதையற்றது. அப்போ இந்த பூர் ஃபார்மர் நாட் ஓன்லி லவ்ட் ஹிஸ் மதர், ஏஜ்ட் மதர், பட் ஆல்சோ ஹேட் எ டெண்டர் ரெவரன்ஸ் இன் ஹிஸ் ஹார்ட். ஸோ அன்பும் மரியாதையும் வச்சுருந்த அம்மாவை கொல்லணும், வயதான அம்மாவை கொல்லணுங்கிற செய்தி இட் ஃபில்ட் ஹிஸ் ஹார்ட் வித் சாரோ. அவனுடைய நெஞ்சை அப்படியே உலுக்கி விட்டது, அவனுடைய இருதயம் சோகத்தில் மூழ்கிவிட்டது. பட் நோ ஒன் எவர் தாட் ட்வைஸ் அபவுட் ஒபேயிங் த மேண்டேட். பட் நோ ஒன் எவர் தாட் ட்வைஸ், அந்த சட்டத்தை ரெண்டு தடவை யோசிக்கவே இல்லை, சொல்லிட்டான் குடுங்கோலன், செய்யலைன்னா குடும்பத்தை அழிச்சிருவான். ஸோ நோ ஒன் தாட் ட்வைஸ் அபவுட் தட் மேண்டேட், அந்த கட்டளையை பற்றி யாருமே ரெண்டு தடவை யோசிக்கல, ஓகே சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அபவுட் த ஒபேயிங் த மேண்டேட், மேண்டேட் அண்ட் அஃபிஷியல் ஆர்டர், மேண்டேட் அஃபிஷியல் ஆர்டர் இல்லையா. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு கார்டுக்கும் 2000 ரேஷன் கார்டு 2500 ரூபாய் கொடுக்கணுங்கிறது மேண்டேட், அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டது. ஆகவே No one thought twice about that mandate. அந்த அதிகாரப்பூர்வ ஆணைய பரிசீலிக்க கூட முடியலை, ரெண்டாவது தடவை கூட யோசிக்க முடியலை. So, with many deep and hopeless sigh, பெருமூச்சு. So, with many deep and hopeless sigh, பல ஆழ்ந்த பெருமூச்சுகளுக்கு பிறகு the youth prepared for what at the time was considered the kindest மோட் ஆஃப் டெத். அதனால் பல ஏக்கமான பெருமூச்சுகளுக்கு பிறகு அம்மாவுக்கு அம்மாவை கொல்லணும், அதை எப்படி கொள்ளணுமா, கைண்டஸ்ட் மோட் ஆஃப் டெத், கண்காண அந்த சாவை பார்க்க முடியாதுங்கிறதுக்காக கைண்டஸ்ட் மோட் ஆஃப் டெத் இல்லையா, தூக்கத்திலேயே போகிற மாதிரி பல மோட் ஆஃப் டெத் இருக்குது, விஷமூசி போட்டு கொள்ளுவாங்க. அதே மாதிரி அம்மாவுக்கு ஏதாவது ஒரு டெத், கைண்டஸ்ட் மோட் ஆஃப் டெத், அங்கே ஒரு வகையான மோட் ஆஃப் டெத் இருந்துச்சு, அமைதியான முறையில் சாவுவதற்கு நேற்று அந்த வகையில் அம்மாவை ஒப்பு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டான். ஜஸ்ட் அட் சன் டவுன், சன் டவுன் மீன்ஸ் டஸ்க், டைம் ஆஃப் டஸ்க், டைம் ஆஃப் டஸ்க் மீன்ஸ் ஈவினிங், சூரியன் கீழே வரும்போது, தட் மீன்ஸ் அட் த டைம் ஆஃப் ஈவினிங், வென் ஹிஸ் டேஸ் ஒர்க் வாஸ் எண்டட், ஆஃப்டர் ஹிஸ் டேஸ் ஒர்க், பகல் அவனுடைய ஒவ்வொரு வேலைகளையும் முடித்த பிறகு, ஹி டுக் அ குவான்டிட்டி ஆஃப் அன்வைட்டன் ரைஸ், அன்வைட்டன் ரைஸ், ஹவ் யூ எவர் ஹவ் யூ சீன் தட் அன்வைட்டன் ரைஸ். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் அன்வைட்டன் ரைஸ் வந்து காமன், தீட்டப்படாத அரிசி, அதாவது அரிசியில் அரிசியின் உமி இருக்கும், உமிக்கு அடுத்தது சாரி உமிக்கு அடுத்தது தவிடுன்னு இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும், அதுதான் ரைஸ்லேயே ரொம்ப சத்தான ஒரு ரைஸ்.
unwhitened rice. வெள்ளையாக தீட்டப்படாத அரிசி இல்லையா கைக்குத்தல் அரிசி. He took a quantity of unwhitened rice, which was the principal food of the poor. அந்த ஷைனிங்கிற கண்ட்ரில மக்களுடைய முக்கியமான உணவு unwhitened rice. நமக்கு இங்க அரிசி, அங்கு தீட்டப்படாத அரிசி. And he cooked, அதை சமைத்தான், dried it, சமைத்து திரும்பவும் உலர வைத்தான் இல்லையா. கிரேத்துல ட்ரை ஃப்ரூட்ஸ், அதை உலர வச்சோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம், நல்ல குட் கண்டென்ட் அதில் இருக்கு. அதே மாதிரி ஹி குக்ட் தட் அன்வைட்டன் ரைஸ் அண்ட் ட்ரைட் இட் அண்ட் டைட் இட் இன் அ ஸ்குவார் ஆஃப் கிளாத், ஒரு சதுர வடிவத்தில் துணியில் அந்த உணவை எடுத்து அதை பொட்டலமாக்கிட்டான். அண்ட் டைட் இட் இன் அ ஸ்குவார் ஆஃப் கிளாத் which he swung in a bundle around his neck. இல்லையா தன்னுடைய கழுத்தை சுற்றி ஒரு துணியை கட்டினான். along with a gourd filled with cold sweet water. அந்த உணவு பொட்டலத்தோடு எதையும் எடுத்துக்கிட்டான். a gourd filled with cool sweet water. ஒரு குவளை, போர்டுங்கிற குவளை, மேட் ஃப்ரம் த திங்ஸ், அதாவது கொடிகளில் உள்ள காய்கள், காய்களில் உருவாக்கப்பட்ட குவளை. நீ பார்த்தா தெரியும், பெரிய சாமிகள் முனிவர்கள்லாம் அந்த குவளை வச்சுருப்பாங்க. பீக்கங்காய் இருக்கும், பீக்கங்காயில் ஒரு மேற்பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துட்டு உள்ள உள்ள சதை பகுதியெல்லாம் வெளியே எடுத்துருவாங்க, எடுத்து அதை பதப்படுத்தி சுருங்காமல் அதை காய வைப்பாங்க. அப்போ அது நல்ல ஒரு குவளை மாதிரி ஆயிடும். இன்றைக்கி நம்ம பார்க்குறதெல்லாம் எல்லாமே மண்ணில் செய்கிற குவளை பார்த்துருக்கோம். நம்ம எல்லாருமே வாட்டர் பாட்டில் மேடப்பா முதல்ல இதில் இருந்துச்சு, பீங்கானில் இருந்துச்சு, இப்போ பிளாஸ்டிக்லாம் வச்சுருக்கோம். ஆனால் பழைய காலங்களில் இந்த சாமிகள்லாம் தர்மம் எடுக்க வந்தாங்கன்னா சுரைக்காயை பாதியாக வெட்டி உள்ள உள்ளதை எடுத்துட்டு அதை பதப்படுத்தி காய வச்சு வச்சுருப்பாங்க. அது இப்போ திருவோடும் திருவோடு. அதே இதை மேற்பகுதியை மட்டும் வெட்டி உள்ள உள்ள பகுதிகளை எடுத்து அதை ஒரு கோலையாக வச்சுக்கிட்டு அதுதான் இட் இஸ் நத்திங் பட் காட் ஃபில்டு வித் கோல்ட் அண்ட் ஸ்வீட் வாட்டர். அப்போ ஒரு பொட்டலத்தில் சமைச்ச அரிசி, நாட் ஒயிட் அண்ட் ரைஸ், அடுத்த பொட்டலத்தில் அடுத்த கோலையில் நல்ல குளிர்ச்சியான சுவையான தண்ணீர் எடுத்துக்கிட்டான். Then he lifted his helpless old mother to his back and started on his painful journey up the mountain. பின்னாடி கட்டி இருக்கிற துணியில தன்னுடைய தாயாருக்கு உட்கார வச்சுட்டு அவங்கள கூட்டி நடத்திட்டு போக முடியாத வயசான அம்மா அவங்கள பின்னாடி வச்சுக்கிட்டு he started his painful journey up in the mountain. ஒரு சோகமான பயணத்தை ஆரம்பித்தான். எங்கே நோக்கி? அப் இன் த மவுண்டைன், மலையின் உச்சியை நோக்கி ஏற ஆரம்பித்தான். The road was long and steep. The narrow road was crossed and recrossed by many paths made by the hunters and woodcutters. The journey was very long. The road was very long and steep in the mountain. செங்குத்தாக மலையில் ஏறக்கூடிய ஒரு பெரிய சாலைகள். இந்த so many crossroads, பல குறுக்கு பாதைகள். That means it may confuse him through which road he should travel. So there were so many crossroads which were made by hunters and woodcutters. கிராமங்களிலிருந்து பிழைப்புக்காக மலைகளின் மீது ஏறி விறகு வெட்டிட்டு கீழே இறங்குவாங்க. நம்ம ஏரியாவில் இந்த கலக்கார் சைடில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும், விறகுக்காக மலைகளில் ஏறி மரங்களை வெட்டிட்டு வருவாங்க. அப்போ அவங்க தங்களுக்குன்னு ஒரு பாதை வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் இந்த இதில் இந்தந்த மரங்கள் இருக்கும் இப்படி வெட்டலாம் அப்படின்ட்டு. ஸோ த கிராஸ் ரோட்ஸ் ஆர் மேட் பை த வுட் கட்டர்ஸ் அண்ட் செகண்ட் வாட் ஹண்டர்ஸ், வேட்டையாடுபவர்கள். வேட்டையாடுபவர்களுக்கும் தெரியும் எந்த இடத்துல பாதைகள் எப்படி இருக்குது, எங்கே ஃப்ரீயாக போனால் நம்ம ஹண்ட் பண்ணலாம், இந்த இடத்துல எந்தெந்த அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஹி வெண்ட் அப் இன் த மவுண்டெயின் and for conclusion there were so many crossroads, crossed and recrossed roads which were made by the hunters and the woodcutters. In some place they lost and confuses, but
he gave no heed. So in some places he was confused, but he went up in the hill because he gave no heed. அவன் அதை பொருட்படுத்தவில்லை. ஹீட் ஹீடுங்கிறது பொருட்படுத்துதல். நோ ஹீட் மீன்ஸ் பொருட்படுத்தவில்லை, கன்ஃபியூஸ்ட். இவன் மேலே தான் போனோம், இனிமேல் எப்படி போனான்னுங்கிறத அதில் கொஞ்சம் கூட கன்ஃபியூஸ் பண்ணாமல் போயிட்டான். ஒன் பாத் ஆர் அனதர் இட் மேட்டர் நாட், ஹீ டசன்ட் மேட்டர் அபவுட் த பாத், வெதர் திஸ் மே ஆர் திஸ் ஒன் மே, நோ ஹீ டிட் நாட் மேட்டர், பட் இட் இஸ் த மேட்டர் டு கோ அப். On he went climbing blindly upward. He went climbing blindly upward because that means he does not know anything about that path. His aim is to go up, right? Climbing blindly upward, ever upward towards the high bare summit of which is known as Abhutsyama. Abhutsyama. எதை பற்றியும் கவலை இல்லை. He should go high bare summit. Summit. Summit means the topmost point of a hill or mountain. What is called summit? Topmost. Lea peak abimbo. Summit. The topmost point of a hill or mountain. He aimed only about reaching the summit. Summit means ஒரு மலையின் ஒரு மலை குன்றின் உச்சி பகுதி. அந்த பகுதிக்கு அங்கே என்ன பேரான? ஓபட்சியாமா. ஓபட்சியாமா அந்த இதுக்கு நம்ம இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் தோட்டப்பட்டான்னு வச்சுருக்கோம். தோட்டப்பட்ட அந்த மலையினுடைய மூவர்டு சமிட், த சமிட் ஆஃப் தட் வெஸ்டர்ன் காட்ஸ், இட் இஸ் கால் தோட்டப்பட்டா. அதே மாதிரி இந்த மவுண்டெயினுடைய சம்மிட், டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தட் ஹில் இஸ் கால் ஓபட்சியாமா. ஓபட்சியாமா மீன்ஸ் தி அபாண்டனிங் ஆஃப் த ஏஜ், தி அபாண்டனிங் ஆஃப் த ஏஜ். ஓபட்சியாமான என்ன அர்த்தமா? வயதானவர்களை கொல்லும் இடம் அல்லது அழிக்கும் இடம். அப்போ அவங்க ஹி வாஸ் எய்ம்ட் ஒன்லி ரீச்சிங் த சமிட் விச் கால் ஓபட்சியாமா. அவருடைய நோக்கம் எல்லாம் ஓபட்சியாமாங்கிற அந்த பாயிண்ட், ஓபட்சியாமாங்கிற அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஹில், அதாவது கில்லிங் அபண்டனிங் த ஏஜ்ட் பீப்புள், வயதானவர்களை அழிக்கும் இடம் அப்படிங்கிற அர்த்தம் கொண்ட ஓபட்சியாமாவை நோக்கி தான் போகணுங்கிறதுல கொஞ்சம் கூட கன்ஃபியூஷன் இல்லாமல் நாலு நோக்கி போயிட்டு இருந்தான். The eyes of the old mother were not so dim. Not so dim means ஒன்றும் மங்கி போகவில்லை. அம்மாவுக்கு வயது தான் ஆயிருந்தாலும் the eyes of the old aged mother were not so dim that they noted the reckless hastening, reckless hastening from one path to another. அவருடைய கண்கள் எதையோ நோக்கி கொடுத்தது, ரெக்லெஸ்னா பொறுப்பட்ட அல்லது ஒரு கன்ஃபியூஸ்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். எதை பார்த்துட்டாங்களோ, ஒன் பாத் டூ அனதர், பாதையின் இருபுறமும் எங்கெல்லாம் கிராஸ் ஆகுது அப்படி அப்படின்ட்டே பார்த்துட்டாங்க. ஹெர் சன் டிட் நாட் நோ த மவுண்டன்ஸ் மெனி பாத்ஸ். அவருடைய மகன், தன்னை சுமந்து கொண்டு போகின்ற மகன் இந்த பாதைகளில் பரிச்சயமானவன் கிடையாது. அடிக்கடி இங்கே வந்து இந்த பாதைகளை பற்றி தெரிந்து கொண்டவன் கிடையாது. பிகாஸ் ஹி வாஸ் நாட் அ வுட்கட்டர், ஹி வாஸ் நாட் அ ஹண்டர், சிம்பிளி ஹி வாஸ் எ ஃபார்மர். த சன் டிட் நாட் நோ த மவுண்டன்ஸ் மெனி பாத் அண்ட் ஹிஸ் ரிட்டர்ன் மைட் பி ஒன் ஆஃப் த டேஞ்சர். ஸோ நம்மளை கொண்டு விட்டுருவான், திரும்பி வரும்போது பாதி மாதிரி எங்கேயா போயிட்டோம்னா அது அவனுக்கு பெரிய ஆபத்தையில் முடியும். அவனுக்கு இந்த பாதைகளை பற்றி கொஞ்சமும் தெரியாது. ஸோ ஷி ஸ்ட்ரெச்ட் ஃபோர்த் ஹெர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்னாப்பிங் த ட்விக்ஸ் ஃப்ரம் த ப்ரஷஸ் ஆஸ் தே பாஸ்ட் ஷி குவிக்லி ட்ராப் எ ஹேண்ட்ஃபுல் எவ்ரி ஃபியூ ஸ்டெப்ஸ் ஆஃப் த வே ஸோ தட் ஆஸ் தே கிளைம்ப்ட் The narrow path behind them was dotted at
frequent intervals with tiny piles of twigs. Since he had an idea, தன்னுடைய மகளுக்கு இந்த பாதைகள் தெரியாதுன்னே she stretched forth her hands, தன்னுடைய கைகளை விரித்தார். விரித்து தன் மீது உரசுகின்ற பிரஷ் ஆகின்ற உரசுகின்ற கொடிகளின் கிளைகளை she snapped ஒன்று ஒன்றாக பறித்தாள். And she dropped in the interval of every step, கொஞ்ச தூரம் ஒவ்வொரு ஸ்டெப்பு கடந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் குவியலாக அந்த ட்விக்ஸை அப்படியே போட்டு வந்தார். ஸோ த ஒன் கேன் வாட்ச் த பைல்ஸ் ஆஃப் ட்விக்ஸ் கண்டினியூஸ்லி வைல் ரிட்டர்ன் இல்லையா. நீ இப்போ போகும்போது தெரியும் நம்ம ஊர்களில் இந்த பழக்கங்கள் இருக்கு. யாராவது இறந்துட்டாங்கன்னா இந்த அமரர் உறுதியில் பின்னாடி இருக்கிறவங்க ரெகுலர் இன்டர்வல்ஸில் அதில் பூக்களை அந்த மாலையில் உள்ள பூக்களை போட்டே வருவாங்க. ஒருவேளை அந்த அமரநூதி ஸ்பீடாக கிரேவியார்டுக்கு போயிட்டாலும் கல்லற தோட்டத்துக்கு போயிட்டாலும் மெதுவாக சைக்கிளில் வர்றவங்களோ நடந்து வர்றவங்களோ பைக்கில் வர்றவங்களோ கல்லறை தோட்டங்கிட்ட அடையாளம் எடுத்துக்கொள்ளலாம். வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு இந்த பாடியை எந்த கல்லற தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அது எங்கே இருக்குன்றே தெரியாது. பட் தே கேன் ஃபாலோ த ஃப்ளாஸ் விச் ஆர் ஆன் த ரோடு இல்லையா. முன்னாடி வர்றவங்க அந்த குத்து குத்தா பூக்கள் விழுந்துருக்கிறத பார்த்தே அதையே ஃபாலோ பண்ணி வந்துடுவாங்க. அந்த ஐடியா இது ஒருவேளை இந்த வயதான அம்மா கொடுத்த ஐடியா தான் இப்படி ஃபாலோ ஆகுதான்னு தெரியல. ஸோ தன்னுடைய மகன் தன்னை சுமந்து போய் கொண்டு இருக்கும்போதே தன் கைகளில் உரசக்கூடிய அந்த ட்விக்ஸ் கொடிகளை பிடுங்கி ரெகுலர் இன்டர்வல்ஸில் போட்டுக்கிட்டே வர அப்படின்னா திரும்பி பார்க்கும்போது அந்த டாட்டட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி போனாலே எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போயிடலாங்கிற ஐடியாவில் அம்மா போட்டு வர. அட் லாஸ்ட் த சமிட் வாஸ் ரீச்ட் வேர் அண்ட் ஹார்ட் சிக் த யூத் ஜென்ட்லி ரிலீஸ்ட் ஹிஸ் பர்டன் அண்ட் சைலண்ட்லி ப்ரிப்பேர்ட் எ பிளேஸ் ஆஃப் கம்ஃபர்ட் as his last duty to the loved one. At last, they reached the summit. Summit means, what was that summit? Obatsuyama. Obatsuyama and the summit, and the peak, and the top point, Adanjachi. Weary and heartsick. This was the condition of the son. He was weary. He was weary means he was tired. ஹார்ட் சிக் மீன்ஸ் மனதளவில் பாதிக்கப்பட்டுட்டான். என்ன பாதிப்பு? இதுவரை அம்மாவை பார்த்துக்கிட்டோம், நம்மளை இதுவரை வளர்த்து வந்த தாயை வந்து கடைசி வரை பார்க்க முடியாமல் இப்படி ஒரு அவாந்தர வழியில் ஒரு மலையின் உச்சியில் கொண்டு விட வேண்டியது இருக்கேங்கிற பயங்கர வருத்தம். த யூத் ஜென்ட்லி ரிலீஸ்ட் ஹிஸ் பேரன் தன்னுடைய தோளில் உள்ள அம்மாவை அப்படியே கலட்டி கீழே இறக்கி வைக்கிறான். அண்ட் சைலண்ட்லி ப்ரிப்பேர்ட் எ பிளேஸ் ஆஃப் கம்ஃபர்ட் அம்மாவுக்கு சுகமான ஒரு இடத்த கண்டுபிடிக்கான். எப்படி ப்ரிப்பேர் பண்ணான்னா ஆஸ் இஸ் லாஸ்ட் டியூட்டி டு த லவ் ஒன் தன்னுடைய தாயாருக்கு அவன் செய்யக்கூடிய கடைசி பணி. எப்படி அம்மாவுக்கு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, தண்ணி ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, அம்மாவை கடைசியோட தூக்கிட்டு வந்தாச்சு, என் அம்மா படுக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டான இடம் ப்ரிப்பேர் பண்ணுறான். Gathering the fallen pine needles, பைன் மர குச்சிகள் குச்சிகளை பண்ணுறோம். நம்ம பைன் மரங்கள் பைபிளில் அந்த பைன் ட்ரீஸ்க்கு தேவதாறு விருட்சங்கள் தேவதாறு மரங்கள் இருக்கு. பைன் மரம் நம்ம கேள்விப்பட்ட மரம். அப்போ அங்கே உள்ள மலைகளில் உள்ள பைன் மரங்கள்லேருந்து விழுந்த சின்ன சின்ன குச்சிகள் ட்ரை ஸ்டிக்ஸ் இல்லையா, அதெல்லாம் எடுத்து அம்மாவுக்கு ஒரு குஷன் மாதிரி ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறா. ஹி மேட் எ சாஃப்ட் குஷன் டெண்டர்லி லிஃப்டட் ஹிஸ் ஓல்டு மதர் அம்மாவை அப்படியே மெதுவாக தூக்குறான் ஆன் டு இட். அம்மா மெதுவாக தூக்கி அந்த பைன் குச்சிகளாலான படுக்கையில் குஷனில் படுக்க வைக்கிறான். ஹி ராப்ட் ஹெர் பேடட் கோட் மோர் க்ளோஸ்லி அபவுட் த stooping shoulders. He wrapped her
wrapped her naam abhiye moodra wrapped her padded coat more closely about the stooping soldiers tamaya coat eduthu stooped soldiers abhiye vayodipathinala kooli pona andha soldiers chutti thannude coat moodra and with tearful eyes இல்லையா கண்களில் நீர் கண்ணீர் கொட்ட கொட்ட அண்ட் ஏச்சி ஹார்ட் நெஞ்சி நொறுங்கி போக நெஞ்சி வலிக்க வலிக்க இசை ஃபேர் அம்மாவுக்கு பிரியாவிடை கொடுக்கிறார் அம்மா போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாது அம்மா என்ன இந்த கண்டிஷனில் பார்க்க முடியாது இப்போ எப்படி கொடுத்துருப்பான் கண்ணீரோட பேச முடியாத ஒரு நிலைமையில் ஹி பிட் ஃபேர்வெல் டு ஹிஸ் லவ்வபிள் and aged mother right with this I would like to close this class let us see the remaining part in the next class see you bye